இரண்டரை ஆண்டுகால திமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 70 அடி உயர கம்பத்தில் கொடியேற்றினார். அதைத் தொடர்ந்து தொண்டர்களிடம் உரையாடிய அவர், திமுக அரசு விவசாயிகளை எதிரியைப் போல் பார்ப்பதாக குற்றஞ்சாட்டினார். அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்துவிட்டதாகவும், கெடுக்க நினைத்தவர்கள் கெட்டுவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுகவுக்கு மரண அடி கொடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களிடம் கேட்டுக் கொண்டார். வரும் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலையை உருவாக்கி திமுகவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். 30,000 கோடி ஊழல் செய்து அந்த பணத்தை திரு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்வரர்களும் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை அந்த ஆடியோவில் தெரிவித்தார். 2 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொள்ளையடிப்பது ஒண்ணுதான் குறிக்கோளாக இருந்து கொள்ளையடித்திருக்கின்றார்கள். அந்த கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்வதற்காக இன்றைக்கு வெளிநாடு சென்றிருக்கின்றார் முதலமைச்சர்.